இந்தியா விடுதலை அடைந்த பொழுது ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர் ஹரிசிங் ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானம் மற்றும் அங்கு வாழும் மக்களின் நலன் கருதி சில நிபந்தனைகளுடன் ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் 1941 இணைக்க சம்மதித்தார். மன்னர் ஹரிசிங்கின் நிபந்தனைகளை நிறைவேற்ற இந்திய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தக்க திருத்தங்கள் மேற்கொண்டு சட்டப்பிரிவு 37 ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கும் அங்கு வாழும் மக்களுக்கும் சில சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டன. இதன்படி இராணுவம், வெளியுறவு, தகவல் தொடர்பு துறைகள் தவிர பிற துறைகள் தொடர்பாக நடுவண் அரசு நாடாளுமன்றத்தில் இயற்றும் சட்டங்கள் இம்மாநிலத்தின் இசைவு இல்லாமல் இயற்றினால் அந்த சட்டங்கள் இம்மாநிலத்திற்கு பொருந்தாது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பிற மாநிலத்தவர் அசையா சொத்துக்கள் வாங்க முடியாது. ஆனால் இம்மாநில மக்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களில் அசையா சொத்துக்கள் வாங்கலாம். இம்மாநில பெண்கள் வெளிமாநில ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் அப்பெண்கள் இம்மாநிலத்தில் அசையா சொத்துக்கள் வாங்க முடியாது. ஆனால் ஆண்கள் வெளிமாநில பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் இம்மாநில அசையா சொத்துக்களை வாங்கலாம். இந்திய அரசியல் சாசனத்தில் 238 பிரிவு இம்மாநிலத்திற்கு பொருந்தாது. இம்மாநிலத்தின் எல்லைகளை குறைக்கவோ அல்லது கூட்டவோ முடியாது. சட்டப்பிரிவு 35A. இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்குகிறது. இந்தியாவில் மற்ற எந்த மாநிலத்திற்கும் இல்லாத சிறப்பு அதிகாரம் இந்த மாநிலத்திற்கு இருக்கிறது. இந்த சிறப்பு அதிகாரம் காரணமாக மற்ற மாநிலங்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட இதன் மீது மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீர் மக்கள் மட்டுமே நிலம் வாங்க முடியும். வேறு மாநில மக்கள் எத்தனை வருடமாக இங்கு இருந்தாலும் நிலம் வாங்க முடியாது. ஜம்மு அரசு வேலைகளில் வேறு மாநில மக்கள் சேர முடியாது. ஜம்மு கல்லூரிகளில் வேறு மாநில மக்கள் ஸ்காலர்ஷிப் பெற முடியாது. இந்த சட்டம் காரணமாக வேறு மாநில மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டாலும் இதை மத்திய அரசு நீக்க முடியாது. இந்த சட்டம் 1954 குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் மூலம் கொண்டு வரப்பட்ட சட்டமாகும். இந்திய சுதந்திரத்தை அடுத்த குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் கொண்டு வந்த சிறப்பு பிரகடனம் மூலம் கொண்டு வரப்பட்டது. முன்னாள் பிரதமர் நேரு மூலம் இச்சட்டத்தை பரிந்துரை செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.